கையில 10 பைசா இல்ல. எப்படி தான் இந்த மாசத்தை நான் ஓட்ட போறேனே தெரியல மச்சான். இந்த மச்சான் 10 பைசா இந்த மாசத்த ஜாம் ஜாம் நோட்டு. என்னடா நக்கலா. ஆமா நேத்து நீ பொண்ணு பார்க்க போனியே, அது என்னாச்சு? அத ஏன்டா கேக்குற? பொண்ணடாப்பா, பொண்ண எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? பொண்ணோட அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டியதானே. பொண்ணையே தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, எப்படிரா ஒரு பொண்டாட்டிய தருவாரு? டேய் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா. அதெல்லாம் இருந்தா நான் ஏன்டா உன் கூட சேர போறேன்? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தறேன். ஓ அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டியம்மா? சரி பாத்திரம் கொஞ்சம் கிடக்குது, அதை மட்டும் கழுவி வச்சிட்டு போ. சரிங்க. வீட்ல வேலை செய்யணும், அம்மா வீட்டுக்கு போறேன், ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, இன்னைக்கு எப்படி போறேன்னு பாக்குறேன். அத்தை பாத்திரம் எல்லாம் கழுவிட்டே? அடடா மழை வேற வருது, துணிய வேற துவைச்சு போட்டனே, அது காஞ்சதானு தெரியல, அதை மட்டும் எடுத்து ஹீட்டர்ல போட்டுருமா. சரிங்க. அம்மா வீட்டுக்கு போறேன்னு எம்பிட்டு வேகமா வேலையை முடிக்கிறா பாரு. அத்தை எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஏம்மா நைட்டு சாப்பிடறதுக்கு மட்டும் ரெண்டு சப்பாத்தியும் கொஞ்சோடு குழம்பு வச்சிருமா, எனக்கு மூட்டு வலி வேற, கிச்சன்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாது. சரிங்க அத்தை, செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல வச்சிட்டு போறேன். கூடவே ஒரு டம்ளர் டீயும் போட்டு கொண்டு வந்துருமா. சரிங்க அத்தை. மழை வேற அடிச்சு ஊத்துதா? அத்தை போயிட்டு வரவா? ஏம்மாடி மழை பாரு வெளிய எப்படி அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்குன்னு, நேரத்துக்கு நீ போய் நனைஞ்சுக்கிட்டு போடு, உடம்பு சரியில்லாம போய் உங்க வீட்டுல படுத்துக்கிறதுக்கா, இன்னைக்கு போவேனா நாளைக்கு போய்க்கலாம், போய் வேலையை பார்ப்போ. வீரரை நம்பி நீயும் நின்றால் வந்த பாரம் தீராது. ஒரு நாட்டுல ஒரு அரசன் திடீர்னு ஒரு போட்டி ஒன்று அறிவிச்சான். அது அவனோட கோட்டையோட கதவை கையால திறந்து தள்ளணும்னு. அந்த போட்டியில ஜெயிச்சா நாட்டோட ஒரு பகுதிய பரிசா வழங்கப்படணும், தோத்துட்டா அவனோட கைகள் வெட்டப்படணும்னு சொல்லிட்டான். கைகள் வெட்டப்படணும் சொல்லவும் ஒருத்தவங்க பயந்துட்டு போட்டிக்கு வரல. ஆனா ஒரே ஒரு வாலிபன் மட்டும் அந்த போட்டியில கலந்துக்க வந்தான். அந்த வாலிபன் இந்த பயந்து போன மக்கள் எல்லாம் சேர்ந்து, ஐயோ தோத்து போயிட்டனா உன் கைகள் வெட்டிடுவாங்க, ஓ எதிர்காலமே வீணா போயிரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அந்த வாலிபன், சப்போஸ் இந்த போட்டியில நான் ஜெயிச்சேனா நானும் ஒரு அரசன், தோத்து போயிட்டா என் கைகள் தானே போகும், என் உயிரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையோட கதவை தள்ள ஆரம்பிச்சான். அவன் தள்ளவும் கோட்டையோட கதவு டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கோட்டையோட கதவுல தாப்பாலே போடல. இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? கோட்டையோட தாப்பா ரிப்பேர்னு தெரியுது. டேய் அது இல்லடா, நம்மள பல பேர் இப்படிதான் இருக்கும், தோத்து போயிடுவோம், ஏதாவது இழந்துருவோன்னு சொல்லி முயற்சிக்காமே விட்டுறோம். இதையெல்லாம் பத்தி கவலைப்படாம நம்ம முயற்சிகளை கவனம் செலுத்தினா போதும், அந்த கோட்டைகளோட கதவுகள் மாதிரி வெட்டிகள் எளிதாக திறந்துடும். சூப்பர்டா.